நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும். முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைப்பு செயலாளர் ஓ எஸ் மணியன் பேட்டி. மயிலாடுதுறையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியான தேமுதிக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் பங்கேற்று தேர்தல் வியூகம் குறித்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பாபு, அதிமுக இளைஞரணி இணைச் செயலாளர் கோமல் அன்பரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், பிற அணி மாவட்ட செயலாளர்கள், பிற அணி பொறுப்பாளர்கள் பங்கேற்று பேசினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் மறைந்த அதிமுக அவைத் தலைவர் காளிமுத்து தெரிவித்தது போல், டெல்லிக்கே பாதுஷா ஆனாலும் தமிழ்நாட்டில் பக்ரி ஆகத்தான் வர வேண்டும். அதிமுகவை தேடிதான் தேசிய கட்சிகள் கூட்டணிக்கு வர வேண்டும். ஓபிஎஸ் தானாக தேடி போய் ஆதரவு தெரிவித்தார், ஆனால் ஒரு சீட்டு தருவதாக கூறி வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்று கூறினார். அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கவில்லை என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ஓ எஸ் மணியன், ஆமாம், கனிமொழி தெரிவித்தது உண்மைதான். தெருக்களில் பெட்டிக்கடைகளில் கஞ்சா விற்கவில்லை, ஜாதி கலவரங்கள் எதுவும் இல்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதுவும் நிகழவில்லை என்று பதில் அளித்தார். நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அவரை இரட்டை இலக்கணத்தில் அவருக்கு வாக்களித்து பிஜேபியும் பாமகவும் கூட்டணி சேர்ந்திருந்தது. அந்த கூட்டணி எப்படி அவர்கள் சேர்ந்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை, தெரியவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ சீட்டுக்காக போயிருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறதே தவிர, மிகப்பெரிய முரண்பாடு. அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆசைக்கூடிய